வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். நடிகர் சிரஞ்சீவியின் மகன் ராம்சரண் மற்றும் உபாசனா தம்பதிகளுக்கு 11 வருடங்கள் கழித்து இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் 20 வயதாகும் பெண்கள் தங்களோட கருமுட்டையை இன்சூரன்ஸ் செய்து வைப்பது போல ஃப்ரீ செய்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிந்து வைத்திருந்த உபாசனா சினிமாவில் ராம்சரணும் தனது துறையில் தானும் சாதித்த பின்னர் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. இதை தனது கணவர் ராம்சரணுடன் கலந்து ஆலோசித்த நிலையில் மனைவியின் கருத்தை மதித்து கருமுட்டையை பாதுகாத்து வைப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. இளம் பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களோட கருமுட்டையை பாதுகாத்து ஃப்ரீஸ் செய்து வைத்துக் கொண்டால் உரிய நேரத்தில் அதை வைத்து தேவைப்படும் போது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், காலதாமதமாக திருமணம் செய்து கொள்வது மற்றும் வேலையை குழந்தை பிறப்பிற்காக விட்டுவிடும் நிலை எல்லாம் ஏற்படாது என்றும், இது வெளிநாடுகளில் அதிக நடைமுறையில் உள்ளதாகவும் இந்தியாவில் இதை அமல்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பிலேயே ராம்சரணின் மனைவி மருத்துவர்களின் ஆலோசனையுடன் இந்த முறையை மேற்கொண்டுள்ளார். நடிகர் ராம்சரண் மற்றும் உபாசனா இருவருமே லைஃபில் தற்போது செட்டில் ஆகிவிட்டதாகவும், இனிமேல் குழந்தையை வளர்க்க ரெடியான மனநிலைக்கு வந்த நிலையில் கடந்த ஆண்டு உபாசனா கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்று இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. நடிகர் ராம்சரண் 27/3/1985 பிறந்தாருங்க. இவரோட ஜென்ம ராசி ரிஷபம், இவரோட லக்னம் தனுசு. இவரின் ஜாதகப்படி 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகுங்க. இதனால இவருக்கு தாமத புத்திரத்தை கொடுத்தது. ராகு மருத்துவத்திற்கு காரணமான சூரியனின் நட்சத்திரத்தில் இருப்பதால் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பிறப்பை உறுதி செய்துங்க. தற்போது இவருக்கு நடக்கும் திசை குரு திசை சனி புத்தி. புத்திரக்காரகரான குரு திசை இவருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.